கோவில்பட்டியில் பூட்டி கிடக்கும் பொதுமக்கள் காத்திருப்பு அறையை பயன்பாட்டுக்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்தில் மக்கள் தொடர்புடைய பல்வேறு அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. இதில் நிர்வாக ரீதியாக கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் மிகப்பெரியதாகும். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வருகை தருவதால் பொதுமக்கள் காத்திருப்பு அறை சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. கட்டிய நாளில் இருந்து இதுவரை அக்கட்டிடம் திறக்கப்படவில்லை. எனவே கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பூட்டி கிடக்கும் பொதுமக்கள் காத்திருப்பு அறையை திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. கோவில்பட்டிக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ளே வெயிட்டிங் செட், அதாவது பொதுமக்கள் காத்திருப்பாருன்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கட்டின நாளிலிருந்து அதுக்கு அந்த வெயிட்டிங் செட்டை வந்து இன்றைக்கு வரைக்கும் திறக்கல. அந்த வெயிட்டிங் செட்டில் திறந்து அந்த வெயிட்டிங் செட்டில் வந்து சேர் டேபிள் போட்டிருப்பாங்க. அது போக பப்ளிக் ஃபெசிலிட்டி காசுக்காக அந்த அதாவது குடிதண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருக்கணும். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் தினந்தோறும் நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டு வரக்கூடிய பொதுமக்கள் பிரச்சனை வந்து அன்றாடம் வந்து தொடர்ந்தோறும் இங்கே வந்துட்டுருக்காங்க. அந்த அந்த அடிப்படை வசதி வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே செய்யாதனால பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. சிரமப்படக்கூடிய சூழ்நிலை வெயிட்டிங் செட் வந்து உடனடியாக திறக்கணும். குடிநீர் வசதி செய்து கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பப்ளிக் டாய்லெட்டு பாத்ரூம் கட்டி கொடுத்தா வசதியாக இருக்கும். இல்லாதனால வந்து வெளியில் போய் நிற்க வேண்டியது இருக்குது.